திமுக அரசாங்கம் வந்து பதவி ஏற்ற பிறகுதான் கள்ளச்சாராயங்காச்சரா வேலையே ஆரம்பிச்சிருக்கு. அது வெளியே தெரியாமல் இருக்கதான் இந்த தொழிலை நடத்திட்டு இருந்திருக்காங்க திமுக அரசாங்கம். இப்போ என்னமோ என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ எல்லா இடம் கிராமங்கள்லையும் இந்த தெரியுமா, அந்த காய்ச்சிறாங்க பாருங்க கல்வராயன் மலை, அதை சுற்றியுள்ள எல்லா கிராமங்கள் மக்களுக்கும் இதை பற்றி தெரியுமா? இதில் போலீஸும் சம்மந்தப்பட்டிருக்கனால யார்கிட்ட போய் அவங்க சொல்லுவாங்க? பிரச்சனைன்னு வந்தால் போலீஸ் கிட்ட தான் போகணும். இது போலீஸும் மாமூல் வாங்கிட்டு உள்ளே இருக்குன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? கடவுளாக பார்த்தாரு, இதுக்கு ஒரு வழிகாட்டணும்னு சொல்லித்தான் அந்த பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான்னு ஒரு பழமொழி இருக்கு. அது மாதிரி ஒரு சாவு நடந்துச்சு, 9 பேர் குடித்ததில் 20 பேர் செத்தாங்க. இந்த விஷயம் இப்போ வந்து பொது வெளிக்கு வந்துடுச்சு. அப்போ யாரும் வந்து எந்த தவறையும் தொடர்ந்து செய்ய முடியாது, ஒரு காலத்தில் அந்த வெளிச்சத்துக்கு வந்துடுவாது. அதுதான் இப்போ வந்து நடந்திருக்கு. கொஞ்சம் நஞ்சம் இல்லை, 1428 பேரையும் நம்ம கள்ளச்சாராயம் காய்ச்சுறவர்களை போலீஸ் வந்து கைது செய்திருக்கான். ஏங்க அப்போ இந்த 1428 இன்னும் வந்துக்கிட்டே இருக்காங்களாம், ஒவ்வொரு மாவட்டத்திலையுமே கைது பண்ணுறாங்களாம். அப்போ இது எப்படி போலீஸ் தெரியாமல் எப்படிங்க இத்தனை பேர் ஒரு மணி நேரத்தில் கைது பண்ணியிருக்காங்க? ஆச்சரியமான விஷயமா தான் இருக்குது திமுக ஆட்சியில். அப்போ இந்த அரை ஆட்சியில் வந்து கள்ளச்சாராயம் காய்ச்சுவதற்கு ஆரம்பத்தில் இவங்க வந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க, அதை வச்சு இவங்க கோடிக்கணக்கில் சம்பாதிச்சிருக்காங்க. ஆனால் இதில் வந்து சஸ்பென்ஸ் பண்ணப்படுறது போலீஸ் அதிகாரிகள், ஏன்னா அவங்க கூட இருந்தாங்க பார்த்தீங்களா, அந்த பாவத்துக்காக அவங்கள வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இது 2 வருஷமாக நடக்குது அப்படின்னு அந்த கிராம மக்கள்லாம் சொல்கிறாங்களாம். அதான் இப்போ வந்து நல்லா சம்பாதிச்சவன் திமுகக்காரங்க, அந்த தப்பை செஞ்சவன் திமுகக்காரன், ஆனால் இன்னைக்கு மாட்டிக்கிட்டு முழிக்கிறது போலீஸு. அதில் 4-5 போலீஸை இப்போ வந்து சஸ்பெண்ட் பண்ணி விட்டுருக்காங்க. ஆக மொத்தம் கோடி கோடியாக சுருட்டிட்டு இன்னைக்கு எப்படி எல்லாம் மக்கள்கிட்ட வந்து இவங்க வேஷம் போடுறாங்கன்னு பார்த்து பார்த்துக்கோங்க.